ஐடி சிஸ்டத்தோட ரெண்டு ரிமோட் கண்ட்ரோலை நம்ம பார்க்குறோம். அதே மாதிரி ப்ராடக்ட் ஃபியூச்சர்ஸையும் நம்ம இங்கே பார்க்க முடியுது. ரூட் செக்யூரிட்டி அலாரம் சிஸ்டம் வைக்கிறதுக்கு யமகா சொல்லிட்டு 125 வந்து ஒரு அழகான ஒரு இடம் இருக்குது. அது பார்த்தீங்கன்னா இந்த இடம் தான். இந்த இடத்துல இந்த ரூட் செக்யூரிட்டி அலாரம் மெயின் சென்ட்ரல் யூனிட்டை இங்கே வைக்க முடியுது. ரொம்ப ஈஸியாக இருக்குது. மற்ற பைக்கில் இது வைக்க முடியுமான்னு தெரியாது, ஆனால் இது வந்து ஈஸியாக வைக்க முடியுது. இந்த இடத்துல ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்குது. இது சல்யூட்டோவில் இந்த மாதிரி இடத்துல வைக்க முடியும். அதே மாதிரி சயரனை இங்கே வைக்க முடியும், அந்த ஹாரன் ஸ்பீக்கரை. ஸோ எல்லாமே இந்த இடத்துக்குள்ளாரே அடங்கிடுது. ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்குது. நம்ம பார்க்குறது இப்போ ரூட்ஸ் செக்யூரிட்டி அலாரம் சிஸ்டம். இதை சென்ட்ரல் லாக்கிங் சிஸ்டம்னு சொல்லலாம். இது எல்லா பைக்குக்கும் வைக்கலாம். இதில் 4 பட்டன் இருக்குது. 1 லாக்கு, 1 அன்லாக், 1 வந்து இக்னிஷியன் ஸ்டார்ட், இன்னொன்று வெஹிக்கிள் ஃபைண்டர். இந்த லாக் பட்டனை லாங் ப்ரெஸ் பண்ணால் நம்ம பைக் அதிர்ச்சி படுற சாக் சென்சார் அலைன்மெண்ட்டை பண்ணிக்கலாம். சாக் சென்சார் அட்ஜஸ்ட்மெண்ட்டில் 5 லெவல் அட்ஜஸ்ட்மெண்ட் இருக்குது. 1 அப்படிங்கிறது ரொம்ப லோ சென்சிட்டிவ், 5ங்கிறது வந்து ஹை சென்சிட்டிவ். இது ஒவ்வொரு பைக்குக்கும் நம்ம அந்த சென்சார் அந்த யூனிட்டை எந்த இடத்துல வைக்கிறோங்கிறத பொறுத்து இது தேவைப்படும். இப்போது இந்த லாக் பட்டன் இதை 5 செகண்ட் லாங் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா இப்படி கத்தும். இது 1, ஸோ நம்மளுக்கு எவ்வளோ சென்சிட்டிவ் தேவையோ அதுக்கேற்றாப்புல இதை நம்ம 5வது லெவல் நான் வச்சுருக்கேன் ஹை சென்சிட்டிவில். இந்த மாதிரி நம்ம வச்சுக்க முடியும். இதில் நீங்கள் லாக் பண்ணிட்டீங்கன்னா பைக் வந்து ஏதாவது அதிர்ச்சி பட்டுச்சுன்னா அது கத்த ஆரம்பிக்கும். சாக் சென்சாரில் 2 லெவல் இருக்குது. இப்போ லாக் பண்ணியாச்சு. இது ஃபஸ்ட்டு லெவல். திரும்பியும் கண்டினியூஸாக இன்னொரு தடவை அடித்தா இது வேறு மல்டி சயரன் அடிக்கும். ஸோ இந்த மாதிரி கண்டினியூஸாக அடிக்கும். அடுத்தது நீங்கள் ஒரிஜினல் கீயோ அல்லது டூப்ளிகேட் கீயோ இந்த அலாரம் லாக் பண்ணியிருக்கும்போது போட்டால் பைக் வந்து ஸ்டார்ட் ஆகாது. அதுக்கு பதிலாக பயங்கரமாக கத்தும். கீயை போட்டால் இப்போ பாருங்கள், இப்போ லாக் பண்ணியாச்சு. லாக் பண்ணிவிட்டு போட்டால் கத்த ஆரம்பிச்சிடும். இது வந்து எந்த வகையிலையுமே வெஹிக்கிளை நம்ம வந்து எடுக்க முடியாது, எந்த வகையிலையுமே வந்து தெஃப்ட் பண்ண முடியாது. அடுத்தது இதில் வந்து நீங்கள் இக்னிஷன் ஆன் பண்ணிவிட்டு இந்த வெஹிக்கிள் ஃபைண்டர் அழுத்துனா ஓவர் டேக் காஷன் கொடுக்கும். இப்போ பண்ணிவிட்டு இது பண்ணால் இது வந்து ஓவர் டேக் காஷன். நீங்கள் கீ ஆஃப் பண்ணிட்டீங்கன்னா அது வந்து 3 தடவை சவுண்டு கொடுக்கும். கீயை நீங்கள் வந்து ஆஃப் பண்ணிட்டீங்க, அதாவது இக்னிஷன் ஆஃபில் இருக்குங்கிறதுக்காக 3 தடவை சவுண்டு கொடுக்கும். அடுத்தது நீங்கள் லாக் பண்ணிவிட்டு திரும்பியும் அன்லாக் ஒரு தடவை பண்ணினீங்கன்னா திரும்பி ஆட்டோமேட்டிக்காக லாக் ஆகிடும். ரெண்டாவது, இது நீங்கள் ஒரு பைக்கை வந்து யாராவது எடுத்துக்கிட்டு போகிறாங்கன்னு வச்சுக்கோங்க. ஒரிஜினல் கீயோ டூப்ளிகேட் கீயோ எடுத்துகிட்டு போகும்போது இதை நீங்கள் 100 மீட்டருக்குள்ளார இருந்து அழுத்திட்டிங்கன்னா அவன் உடனே இன்ஜின் ஆஃப் ஆகிட்டு அது அலாரம் பண்ண ஆரம்பிச்சிடும். திரும்பி கீ ஆஃப் பண்ணாலும் அந்த அலாரம் நிற்காது. ரிமோட் இருந்தால் மட்டும்தான்
அலாரத்தை ஆஃப் பண்ண முடியும். அது ஆன்டி ஹைஜாக்னு சொல்கிறோம் இந்த ஆப்ஷன். அதை உதாரணத்துக்கு 100 மீட்டர் போயிட்டால் கூட இந்த ரிமோட் வேலை செய்யும். இல்லாமல் இதை யூஸ் பண்ண முடியும். வெறும் ரிமோட் இருந்தாலே நம்மளுக்கு போதும். சைடு லாக் கண்டிப்பாக போட முடியாது, அது இல்லாமலே இதை பண்ண முடியும். இதில் ஆஃப் பண்ணாலும் அந்த 3 தடவை அலாரம் கொடுக்கும். ஆஃப் பண்ணி இக்னிஷன் ஆஃப் ஆகுதுன்னு அர்த்தம்.